ஹலோ எவ்ரிவன், பானசானிக் 2023 மாடலில் நியூ ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பானசானிக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க லான்ச் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கஸ்டமருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அவுட்புட்டாக கொடுக்குற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி மற்ற பிராண்டில் ஒரு 210 ஏசி வாங்குறீங்க, பானசானிக்கில் ஒரு 1.5 டன் ஏசி வாங்குறீங்க. மற்ற பிராண்டில் 210 ஏசி கொடுக்குற பர்ஃபார்மன்ஸை பானசானிக் ஏசி 1.5 டன்னே வந்து கொடுக்குங்க. இன்னும் சிம்பிளாக சொன்னால், நீங்கள் பானசானிக்கில் 1.5 டன் ஏசி வாங்குறீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் 210 லெவலையும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா, பானசானிக் வைஃபை இன்வெர்டர் ஸ்மார்ட் ஸ்பிளிட் ஏசி 7-in-1 கன்வெர்ட்டபிள் வித் அடிஷனல் ஏஐ மோட். நம்ம இந்த வீடியோவில் இந்த ஏசியை பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, வாரண்டி டீடைல்ஸ் எல்லாமே 1 by 1 பார்க்கலாம். நெக்ஸ்ட், இந்த ஏசியோட ஹை கீ ஸ்பெக்ஸ்லாம் பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஸ்லீப் ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, இப்போ நம்ம நைட் தூங்கிட்டு இருக்கோம், போது கூலிங் வந்து அதிகமாகிடுச்சுன்னா நம்ம ரிமோட் எடுத்து கூலிங் கம்மி பண்ணுவோம் சரியா. நம்ம ரிமோட் எடுத்து கூலிங் கம்மி பண்ணும்போது நம்ம தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அதனால பானசானிக் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கஸ்டம் ஸ்லீப் ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் வந்து எடுத்துன்னா, நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது ஏசி வந்து எந்த டெம்பரேச்சரில் ரன் ஆகணும் அந்த செட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அது எப்படி செட் பண்ணுறதுனா, மிராஐ ஒரு ஆப் இருக்குங்க. மிராஐ ஆப் வந்து யார் பார்த்தீங்கன்னா பானசானிக், அவங்களோட ஆப் தான். அந்த ஆப் நீங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், உங்கள் ஏசி நீங்கள் மொபைலேருந்தே ஆக்சஸ் பண்ணலாம். இந்த செட்டிங்ஸ்லாம் அந்த ஆப்பில் தான் நம்ம பண்ண முடியும். கஸ்டம் ஸ்லீப் ப்ரொஃபைல் அண்ட் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, உங்கள் ஏசி வந்து வீக் டேஸில் எவ்வளோ டெம்பரேச்சரில் ரன் ஆகணும், வீக் எண்ட்ஸில் எவ்வளோ டெம்பரேச்சரில் ரன் ஆகணும். இது எல்லா ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா அந்த மிராக்கல் ஆப்பில் தான் நம்ம பண்ண முடியும் சரிங்களா. அடுத்து, இந்த ஏசியில் என்ன இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ட்வின் கோல் ஆட்டோ கன்வெர்ட்டபிள் இன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குனா, ஒரு லோ பவரில் ஃபாஸ்ட்டாக ரூம் கூலிங் ஆகிறதுக்காக இந்த இன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஏசி நீங்கள் ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு சில ஏரியாவில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து அதிகமாக வரும், சம்டைம்ஸ் பவர் கம்மியாக வரும், சம்டைம்ஸ் பவர் வந்து அதிகமாக வரும். அது எல்லாத்தையும் இந்த பானசானிக் கேஸ் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணணும். ஏன்னா ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் ஏரியாவில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எப்படி இருந்தாலும் இந்த ஏசி வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணணும். கூகுள் அசிஸ்டன்ட், அமேசான் அலெக்ஸா வாய்ஸ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வேறு என்ன பார்த்தீங்கன்னா, PM 0.1 ஏர் பியூரிஃபிகேஷன் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது எது கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ரூமில் ஏர் இருக்கலையா, அந்த ஏரில் பேட்டரியா டஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் கொடுக்கறதுக்காக இந்த ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஆட்டோ கிளீன் ஆப்ஷன் கொடுத்ததுனால நம்மளுக்கு ஃபில்டர் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட், 4 wings கொடுத்துருக்காங்க. அதான் அந்த ஏசியோட விங்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா, அப் டவுன் லெஃப்ட் ரைட், அந்த 4 directionல ஒர்க் ஆகுதுனால நம்ம ஏசி ஆன் பண்ணிட்டு ரூமில் எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளுக்கு ஏர் த்ரூ வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட், ஏசியில் 100% காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. காப்பர் கண்டென்சர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக. காப்பர் பொதுவாக கம்மியான பவர் தான் கன்சியூம் பண்ணும், காப்பர் தண்ணிப்படா தூர் பிடிக்காது. அண்ட் லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நாய்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 46.39 decibel இந்த லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கம்மியான நாய்ஸ் லெவல் தான். அண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஏசியில் வந்து குழந்தைங்க பேபிஸ் வந்து தூங்கும்போது அழுதிட்டே இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்னா இந்த ஏசி வந்து வராதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து சைலண்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பேபிஸ்லாம் தூங்குறதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும். R32 ரெஃப்ரிஜரேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான கேஸ். நெக்ஸ்ட், கம்ப்ரஷரில் ஆன்டி கரப்ஷன் ப்ளூ ஃபின் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. எது கொடுத்துருக்காங்கன்னா, தண்ணி பட்டா துரு பிடிக்காம இருக்க, ஏர்ல இருக்க மாய்ச்சர்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க, லைஃப் டைம் அதிகமாக இருக்கிறதுக்காக அந்த கொரஷன் கோடிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராக இருக்கும். அண்ட் வேறு என்ன பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் டேப் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வெளியே இருக்கீங்க, வீட்டுக்கு போகிறது ஒரு 10 minutes ஆகும்னா, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஏசி ஆன் பண்ணிங்கன்னா கூலிங் ஆகிறது கொஞ்சம் நேரம் ஆகலையா, பட் அந்த மிராஐ ஆப் சொன்னலையா, அந்த ஆப்லேருந்து நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 10 minutes பிஃபோராக ஏசி ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கும் ஏசி கூலிங்காக இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் அந்த ஆப்லேருந்து பண்ணணும், மிராஐ ஆப்லேருந்து. அண்ட் நெக்ஸ்ட், அதே ஆப்பில் பார்த்தீங்கன்னா 1 touch சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃப் டயக்னைசேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃப் டயக்னைசேஷன் ஆப்ஷன் இருக்குதுனா ஏசியில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா நம்ம செக் பண்ணுறதுக்காக அந்த டயக்னைசேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 1 touch சர்வீஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட், ஐசர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.10 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஒரு இம்பார்ட்டன்டான ஆப்ஷன், பானசானிக் பார்த்தீங்கன்னா 7-in-1 convertible ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்ற பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 6-in-1 பண்ணாங்க, 5-in-1 பண்ணாங்க, பட் பானசானிக் 7-in-1 வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுனா, நம்ம ஏசி ரிமோட்டில் கன்வெர்ட் i7 ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனில் நம்ம அசிஸ் பண்ணலாம். அப்படின்னா அந்த மிராஐ ஆப் சொன்னாலையா, அந்த ஆப்பில் வந்து நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஃபஸ்ட், அந்த கன்வெர்ட் i7 பட்டனை நீங்கள் 1 time கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து எச்சி மட்டும் தான் ஆகும். எச்சினா ஹை கெப்பாசிட்டி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வீட்டில் பார்ட்டி எதனா வச்சுக்கிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா கெஸ்ட் வருவாங்க, அந்த எக்ஸ்ட்ரா கெஸ்ட்டுக்கு கூலிங் வந்து கரெக்டாக இருக்கணும்னா நீங்கள் அந்த கன்வெர்ட் i7 பட்டனை 1 கிளிக் பண்ணினா உங்கள் ஏசி வந்து 120%, 130% அந்த ரேஞ்சில் வந்து ரன் ஆகும். ரன் ஆகுதுனால உங்கள் வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா கெஸ்ட்டுக்கும் கூலிங் வந்து கரெக்டாக கிடைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அடுத்து, அந்த கன்வெர்ட் i7 பட்டனை 2 times ரெண்டு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து எஃப்சி மோட்ல ரன் ஆகும். எஃப்சினா ஃபுல் கெப்பாசிட்டி சொல்லுவாங்க, அதான் நார்மல் மோட் சொல்லுவாங்க இல்லையா, 100% அந்த நார்மல் மோட் வந்து ரன் ஆகும். அந்த நார்மல் மோடில் நீங்கள் ரூமில் வந்து ஒரு 6 பேர் வரையும் இருந்தால் அந்த 6 பேருக்கு தேவையான கூலிங்க ஏசி வந்து ஜென்ரேட் பண்ணும் சரிங்களா. லாஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, 7 click கொடுத்துருக்காங்க. அந்த 7 click நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் ரூமில் ஒரு ஆள் தான் இருக்கீங்க, ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் கிடச்சா போதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 click பண்ணிங்கன்னா ஏசி வந்து 40% ரன் ஆகும். 40% ரன் ஆகும்போது உங்கள் ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் வந்து ஏசி வந்து ரன் பண்ணும் சரிங்களா. இது நீங்கள் ஏசி ரிமோட்லேருந்து பண்ணலாம், அந்த மிராஐ ஆப்லேருந்து பண்ணலாம். அண்ட் வாரண்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மற்ற பிராண்ட்ஸில் கொடுக்காத ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு வாரண்டி கொடுத்துருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, அவுட்டோர் யூனிட்ஸ் பார்த்தீங்களா, அவுட்டோர் யூனிட்ஸ்க்கு 5 years எக்ஸ்ட்ரா வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்டுக்கு 1 year வாரண்டி கொடுத்துருக்காங்க. கம்ப்ரஸருக்கு 10 year வாரண்டி, பிசிபிக்கு 5 years வாரண்டி. எல்ஜி பார்த்தீங்கன்னா பிசிபிக்கு 5 years வாரண்டி கொடுத்துருக்காங்க, பட் மற்ற எந்த ஒரு பிராண்ட்ஸும் தெரில. பிசிபிக்கு எல்ஜியும் பானசானிக்கும் மட்டும் தான் 5 years வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. பட் அவுட்டோர் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 years வாரண்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எந்த பிராண்ட்மே தெரில. பானசானிக் இவங்க மட்டும் தான் அவுட்டோருக்கு 5 வருஷம் வாரண்டி வந்து தராங்க.
நெக்ஸ்ட் இந்த ஏசியோட சர்வீஸ் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு நல்ல சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஏசி நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி ஆஃப்லைனில் வாங்கினாலும் சரி சர்வீஸ்னு வரும்போது கம்பெனிலேருந்து தான் நம்மளுக்கு சர்வீஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கோம், ஏசி ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்ற மாதிரி. என்ன கேட்டிங்கன்னா ஏசி ஆன்லைனில் வாங்குறதா பெஸ்ட்டு, ஏன்னா ஆன்லைனில் தான் ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அடுத்து ஆன்லைனில் வாங்குற ப்ராடக்ட் எல்லாமே ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் வந்து பர்டிகுலராக எல்லா ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்காது, பர்டிகுலராக ஒரு சில ஸ்டோர்ஸில் மட்டும்தான் அவைலபிள் இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஏசிஸ் வந்து அவைலபிள் இருக்குது, ஆனால் எல்லா மாடலில் கம்பேர் பண்ணும்போது நம்ம பார்த்தா இந்த ஒரு ஏசி தான் ஒரு பெஸ்ட்டான ஏசி. இப்போ நீங்கள் ஏசி ஆஃப்லைனில் தான் வாங்க போகிறீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ப்ராடக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் நம்பர் இருக்கும், அந்த மாடல் நம்பரை நீங்கள் கடையில் காமிச்சு வாங்க. கடையில் அந்த மாடல் நம்பர் இல்லைனா நீங்கள் வேறு ஸ்டோரில் போய் கேட்டு பாருங்கள், அங்கே வந்து இருக்கும். அங்கேயும் இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் வாங்குற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா இந்த பிராண்ட் வந்து எல்லா ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்காது. நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலே உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் தருவாங்க. நீங்கள் கடையில் ஏசி மாடல் நம்பர் மாற்றி வாங்கிட்டீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்த்த ஃபீச்சர்ஸும் நீங்கள் வாங்க போகிற ஏசியோட ஃபீச்சர்ஸும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆகும், அதனால் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே, ஃபைனலாக இந்த ஏசியோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா அமேசானில் ப்ரைஸ் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி ஒரு ப்ரைஸ் இருக்கும், நாளைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும், நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் இருக்கும். அதனால் பர்டிகுலராக இந்த மாடலுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னமும் எந்த ஏசி வாங்குறது ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தால் நான் சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்கிறேன். உங்கள் ரூம் சைஸ் வந்து 120 ஸ்கொயர் ஃபீட்னா நீங்கள் 110 5-star ஏசி வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும், அல்லது 110 3-star ஏசி வந்து வாங்கலாம். உங்கள் ரூம் சைஸ் வந்து 180 ஸ்கொயர் ஃபீட்னா நீங்கள் 1.5-10 5-star ஏசி வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும், அல்லது 1.5-10 3-star ஏசி வந்து வாங்கிக்கலாம். உங்கள் ரூம் சைஸ் வந்து 260 ஸ்கொயர் ஃபீட்னா நீங்கள் 210 5-star ஏசி வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த 5 ஏசியும் பார்த்தீங்கன்னா அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இந்த அமேசான் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அண்ட் இந்த எல்லா ஏசியுமே வைஃபை சப்போர்ட்டட் ஸ்மார்ட் ஏசி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.